கிறிஸ்தவ இந்தியா எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். தேவனுடைய ஆவி உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆம் மக்களே, இந்த வருடத்தினுடைய இரண்டாம் மாதத்தின் முதல் தேதியில் இந்த காலை நேரத்தினுடைய முதல் மணி நேரங்களில் உங்களை மீண்டும் இந்த இடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிச்சயம் நான் நம்புகிறேன், இந்த மாதத்தின் பல திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடும்படியாக நீங்க பல விதமான யோசனைகள், பல விதமான எண்ணங்கள், விருப்பங்கள் உடையவராக இந்த இடத்துல இருக்கீங்க. ஜனவரி மாதம் நீங்க எதெல்லாம் இந்த இடத்துல கைப்பற்ற முடியாமல் இந்த இடத்துல போனதோ, நிச்சயம் இந்த மாதம் நீங்க அதை உங்களுடைய வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ள, உங்களுக்கான இலக்குகளை, உங்களுக்கான குறிக்கோள்களை நீங்கள் வகுத்தவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை இதை குறிப்பிட்டு இந்த இடத்துல பேசுகிறது. உன் செய்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புவீ, அப்பொழுது உன் யோசனை நிலைப்படும். நாம என்ன செய்ய போறோமோ, எந்த பதில்களை, எந்த வெற்றிகளை நாம பெறும்படியா இந்த இடத்துல விரும்புறோமோ, அப்படியான செயலை நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கிறதுன்றது என்னது, நீங்க தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவர் அந்த காரியத்தை செய்யும்படியாக உங்களுக்கான யோசனைகள், உங்களுக்கான வழி நடத்துதலை கொடுக்கும்படி நீங்க அவரை உங்களுக்கு முன் செல்ல அனுமதிப்பீர்களே. ஆனால் ஆம் மக்களே, இந்த மாதம் நீங்க கைப்பற்ற வேண்டிய காரியங்கள் எண்ணில் அடங்காததா இருக்கலாம். அது தேவனோடு சேர்ந்து நீங்க கைப்பற்றும்படி உங்களுடைய காரியங்கள், திட்டங்கள், வழக்குகள் அவருடைய கரத்தில் ஒப்படைப்பீர்களானால் அவர் உங்கள் யோசனைகளை நிலைப்படுத்துவார். நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கான வழி நடத்துதலை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இடத்துல இருக்கிறார். எனவே இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் தேதியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவனை உங்களுடைய உடன் கூட்டாளியாய் இடத்து சேருங்கள். அதனுடைய அர்த்தம் அவரை முதலாவதாகவே அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கைக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை இடத்தில் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க யோசிக்கிற இந்த யோசனை தேவன் உங்களுக்கு முன் அறிந்ததே. நீங்க என்ன செயலை செய்ய போறீங்களோ அந்த செயலை செய்வதற்கு முன்பாகவே தேவன் அதை மிகவும் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே அவருடைய விருப்பமானது செய்யும்படி அவருடைய யோசனையில், அவருடைய வழிகளில் நீங்கள் முன்னோக்கி செல்வீர்களானால் இந்த மாதம் நீங்க ஜனவரி மாதத்துல கைப்பற்ற முடியாமல் போன அநேக பதில்களை இந்த மாதம் இந்த முதல் தேதியிலிருந்து தொடங்கி நீங்கள் கைப்பற்ற முடியும். எனவே இந்த நாளை உங்களுடைய வாழ்க்கை மீது ஒரு ஆசீர்வாதமான நாளாய் நான் ஆசீர்வதிக்க முடியாததில் விரும்புகிறேன். மேலும் உங்களுடைய வழக்குகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய திட்டங்கள் என்னன்ட்டு நீங்க ஏற்கனவே முடிவெடுத்தவரா இருக்கீங்கன்னா இந்த நேரம் நாம செய்யப்படுற சுருக்கமான ஜெபத்துல அவருடைய கரத்துல ஒப்படைங்க. ஒருவேளை நீங்க சொல்றீங்க, நான் இன்னும் அதை தயார்படுத்தலையே, நான் இன்னும் இந்த மாதத்தின் காரியத்தை யோசிக்க கூட இந்த இல்ல, இந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க. நாம இன்னும் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் இருக்கிறோம். மறக்காதையும் நீங்க உங்களுடைய திட்டங்கள் இந்த இடத்துல ஆயத்தமாக்குங்க. அவருடைய கரத்தை ஒப்படையும், அவர் உங்களுக்கான வெற்றிகளை கொடுக்கும்படியாகும். கண்கள் மூடிருங்கள், நாம் இந்த ஜெபத்தை செய்யும்படியாகும். உங்களுடைய கரத்துல இந்த தண்ணீர் பாட்டிலையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. இப்பொழுதே நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேவனே, இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை வகுத்தவராயிருக்கிறாரோ, இவர் தன்னுடைய சொந்த பலத்தினால் நிச்சயம் அநேக வெற்றிகளை கைப்பற்ற முடியாது என்பது அறிந்தது. எனவே இந்த நேரம் இவர் செய்கை அனைத்தையும் உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் அதை இடத்தில் எடுத்துக்கொண்டு இவருக்கான யோசனை, வழி நடத்துதலை கொடுக்கும்படியாகும். இவர் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் நடத்தும்படியாகும். என்றால் நீர் எங்களுக்கு முன் செல்லும் பொழுது எங்களுடைய வெற்றிகள் நிச்சயம். எங்களை வழி நடத்துகிறவராய் நாங்களும் அனுமதி கொடுக்கும் பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை மீது நாங்கள் பெறுகிற பதில்கள் எண்ணிக்கையில் சொல்ல முடியாததாயிருக்கும். எனவே இந்த நாளை மட்டுமல்ல, இந்த முழு மாதமும் இந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும்படி இவருடைய கரத்தில் எல்லா திட்டங்களும் வாய்க்கப்படும்படியாய் இவருடைய வாழ்க்கையை உம்முடையதாய் கரத்தில் படைக்க, இவருடைய கரங்களில் வைத்திருக்கின்ற தண்ணீரும் ஆசீர்வதி, இந்த தண்ணீரில் குடிக்கும் பொழுது உம்முடைய பலத்திலிருந்து, குணமாக்கத்திலிருந்து, அதிசயத்திலிருந்து குடிக்கிறவராய் இவர் ஆரோக்கியம் அடையும். இவர் வாழ்க்கை வழிகளை, இவர் விருப்பங்களை, இந்த நாளை அனைத்தும் உம்முடைய கரத்தில் படைத்து ஆசீர்வதிக்க, இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் எங்கள் தேவாவியானவரே, இவர் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த தலைவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாயத்தில் இருக்கும். முன்னோக்கி செல்லுங்கள். மேலும் மறக்காதீங்க, இந்த கடந்த நாட்கள் உங்களோடு நாங்க பேசிட்டு இருந்த இந்த எண்ணெய் வழங்குதலின் சிறப்பான நிகழ்ச்சி அநேக மக்கள் இந்த இடத்துல கடந்து கொண்டாங்க.
அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். பலவிதமான பதில்கள், பலவிதமான அதிசயங்கள். நான் நம்புறேன் நீங்களும் அதில் ஒருவராக இருப்பீங்க. நீங்க வாய்ப்பு தவறவிட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு அடுத்த முறை உங்களுக்காக கொடுக்கப்படும் பொழுது அதை தவறவிட வேண்டாம். முன்னோக்கு செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாய், ஆசீர்வாதம் நிறைந்த நாளாய் இருக்கட்டும். விழித்தெழு இந்தியா, தேவனுடைய ஆவி உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள் மக்களே. என்றென்றும் இன்பமா